ஜாக்கிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது செல்வகுமார் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக்கில் வெற்றி அண்டு சிவானி நடிப்பில் பம்பர் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான பம்பர் திரைப்படத்துடைய விமர்சனத்துக்கு ஸ்டேட் ஒன்று இருக்கு. பம்பர் லோ பட்ஜெட்டில் எடுத்து வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். செல்வகுமார் வந்து இயக்கியிருக்கார். பிரதான கதாபாத்திரங்களில் வெற்றியும் சிவானியும் நடிச்சிருக்காங்க. ரைட். இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசுக்காக எதையுமே செய்யக்கூடிய புலிப்பாண்டி கேரக்டரில் வெற்றி நடிச்சிருக்காரு. பிட்பாக்கெட் அடிக்கிறது, முக்கியமாக வந்து காந்தி ஜெயந்தி அப்போ வந்து சரக்கை தடை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சரக்கை வாங்கி பிளாக்ல வைக்கிறது, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஹீரோ. அவருடைய மாமன் பொண்ணு தான் வந்து சிவானி. அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இவரால் இவர் பண்ணுற அந்த பொறுக்கித்தனத்தால் வந்து அந்த மாமன் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா இது, சொந்தக்கார பையன் முறப்பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி அவங்க வெறுப்பில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பம்பர் அடிக்குது. அந்த பம்பர் என்ன ஆகுது, ஏதாகுது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, ரைட். இப்போ இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். முக்கியமாக இந்த படம் ஆரம்பித்து ஒரு 15-20 நிமிஷம் தூத்துக்குடி துப்பாக்கி என்ன சொல்கிறது, பணத்தை அடிக்கணும், ஒருத்தனை கொலை பண்ணணும், இப்படிலாம் வந்து இந்த கதை போகும்போது என்னடா இது வழக்கம் மாதிரியா இப்படியாடா இருக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சோறு விடுற நேரத்தில் இந்த படத்தினுடைய கதை அப்படியே மாறுது. முக்கியமாக இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லணும், ஹரீஷ் பேராடி அவர் இந்த படத்துக்கு ஃப்ரேமில் வந்ததுக்கப்புறம் இந்த கதை மாறுது. ஒரு லாரி சீட் விற்கிற பாயா வராரு. முக்கியமாக ஒரு நிறைய படங்கள் அரசியல்வாதியாக இல்லை வில்லனாலாம் நம்ம பார்த்துருப்போம். என்னை பொறுத்தவரையிலையும் ஹரீஷ் பேராடியோடைய கெரியரில் அவருடைய பெஸ்ட் மூவின்னு நான் சொல்வேன். முக்கியமாக அவருக்கு மேக்கப் மேனுக்கே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த குரலம் எங்கே கேட்டிருக்குமேனும்போது தான் அது வந்து எல்லாத்த விட அந்த கேரக்டரை வடிவமைச்ச இடம், அதாவது நல்லவன் வந்து நல்லவனாக இருந்தால் ஏமாந்தான் போகணுன்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. அதே நேரத்தில் கெட்ட செய்கிறவன் நல்லவனாகவே இருக்கிறான், நல்லாவே வாழறான், நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனைனு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடைசி வரை தான் எடுத்துக்கொண்ட அந்த இடத்துக்கு, அந்த கேரக்டருக்கு, அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு, அந்த ஹோப்புக்கு, நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நேர்மையை அந்த ஹரீஷ் பேரடி கேரக்டர் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக வந்து சித்தரிச்சிருக்காங்க. அதற்கான டயலாக்ஸ் டெலிவரி, அதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரும் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். எனக்கு அது ரொம்ப அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா அந்த அது மாறினதுக்கப்புறம் அது நல்லா, அதே மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்க வந்து எப்படி வந்து தேடுவாங்க அப்படின்னும் போது சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. திரைக்கதையில் பண்ணியிருந்தாங்க, பெரு வழி சின்ன வழி அப்படின் போது, பெரு வழின்னும் போது அதில் வந்து ஒரு 10 குரூப் அப்படின் போது நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரிலாம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்து வெற்றி வந்து அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் சிவானியும் ஓகே தான், நாட் பேட். ஆனால் கவிதா பாரதியும் இந்த நம்ம சொல்கிறேனே ஹரீஷ் பேராடி ரெண்டு பேர் தான் வந்து இந்த படத்துடைய பெரிய பலமாக நான் பார்க்குறேன். அதுவும் கவிதா பாரதியோடைய அந்த கேஷுவலான நடிப்பு, அந்த நுழநெறித்தனம், அந்த பணத்து மேலே இருக்கிற அந்த குயிக்தி, அந்த அலைச்சல், அது எல்லாமே அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். அந்த கேரக்டர் வந்து நீங்கள் வந்து உள்வாங்கும் போது சே இப்படிலாம் ஒரு ஆளாக இருப்பாங்களாடா அப்படின்றது, அதான் அந்த கதை அந்த கேரக்டர் கிடச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த செந்தூரான்னு ஒரு கேரக்டருங்க, உண்மையில் அந்த முகத்தை பார்க்கும்போது இதே இவன் ஏதாவது பண்ணணுன்ற மாதிரியான ஒரு முகம். அது சாரி, அது ஏன்னா அந்த அந்த அதுக்கான அந்த ஒரு சாதாரணமாக ஒரு அப்படின்னாலே வயிற்ற கலக்கிற மாதிரியான ஒரு விஷயமே பண்ணியிருந்தார். பட் எனிவே இந்த படத்துடைய விஷயமே என்னென்னா, ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் அது எப்படிலாம் மாறுது அப்படின்னு, அதுவும் உழைச்சி சம்பாதிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் போனாலோ, ஒரு நல்ல ஹோட்டலில் தின்னாலோ, ஒரு காரில் போனாலோ உங்களை பார்த்து வயிறேறிவான். அதுவும் லாட்ரியில் வருது பணம் அப்படின்னும்போது அது வந்து எவ்வளவு பேருக்கு அது வைத்தரிசில் கொடுக்குது, அது எவ்வளவு பேர் அதை அடையணும்னு நினைக்கிறான், அதெல்லாம் வந்து உண்மையிலே வேற லெவல். இந்த லோ பட்ஜெட் படத்தை வந்து தன்னுடைய இசையால் வந்து ஒரு ஹைபட்ஜெட் படமாக மாற்றினதில் கோவிந்த் வசந்தாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சாங்கும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது.
ஜிபி முத்துலாம் பாருங்க சாதாரணமாக இருந்து டக்கு டக்குனு மேலே வந்துட்டார். அதே மாதிரி கோவிந்த் வாசந்தாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சாங்கும் சரி ரொம்ப நல்லா இருந்து. வினோத் ரத்தினசாமி அவருடைய சினிமாடோகிராஃபி கேரளாவுடைய அழகும் சரி இதுவும் சரி சண்டை காட்சிகள் அந்த சேசிங் விஷயங்கள் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிச் ஃபீலை வந்து அது கொடுத்தது அப்படின்றதுல மாட்டுக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க அந்த தூத்துக்குடி கப்பல் துப்பாக்கின்னும் போது ஏ அப்படின்ற மாதிரி டக்குன்னு கலரே மாறினது வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. படத்துடைய பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை அதை தான் நான் சொல்லுவேன். மு காசி விஸ்வநாதன் அந்த படத்துடைய எடிட்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்? புலிப்பாண்டி எடுத்த முடிவுகள்லே மிக முக்கியமான முடிவு எதுன்னா, இந்த பையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாதுரா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக், அந்த டைலாக் மட்டும் புலிப்பாண்டி பேசலைன்னா இயல்பு வாழ்க்கை, அதாவது இதுதான் வந்து அது பாயிண்ட் ஏன்னா இந்த முடிவை எடுக்கலைன்னா புலிப்பாண்டி உயிரிழந்து, யாருமே நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த முடிவை மட்டும் அங்கே எடுக்கலைன்னா, ஏன்னா பணம் போனால் கூட பரவாயில்ல யாராலும் சம்பாரிச்சிக்கலாம், உயிர் பிரச்சனை என்ன பண்ணுறது. பட் புலிப்பாண்டி எடுத்த அந்த முடிவு தான் இந்த படத்தை வந்து ஒரு சிறப்பான படமாக மாற்றுது. இது இந்த படத்தை சிறப்பான படமாக மாற்றுது. அதுதான் மேட்ரு. ஆனால் ஓரளவுக்கு இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அவர் எங்கே போயிருப்பார், திடீர்னு காணனா அவர் எங்கே போனார், என்ன செஞ்சிருப்பார், அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட. இந்த நமாஸ் பண்ணுற இடத்துல ஒரு கட்டரை வச்சுட்டு நிற்பார், ஒரு மேரி பிஸ்க அட்ட டப்பா மாதிரி ஒன்று வச்சுட்டு வெயில் படக்கூடாது, அது மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் கேரக்டர்லாம் மனசில் நிற்கிறாங்க, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் என்ன மேட்ருன்னா இந்த அந்த முடிவு, இந்த பணம், அதுக்கப்புறம் அந்த பணத்தை அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த முடிவு தான் இதுக்கான மிகப்பெரிய விஷயம். அதை அதை ஜஸ்டிஃபிகேஷனாக அதை கன்வின்சிங்காக அதை சொன்ன விதத்தில், ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புலிப்பாண்டி வந்து அந்த பிரிட்ஜில் அந்த பேசுகிற அந்த வசனம் தான் அந்த படத்துடைய படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகுது. ஓகே, இதை வந்து எப்படி வேணாலும் முடிச்சிருக்கலாம், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படி தான் சொல்லுவோம், ஏன் பண்ணாடாது அப்படின்ற மாதிரி எல்லோரும். அது ரொம்ப நல்ல முடிவு தான். இந்த படத்துக்கு ஜாக்கிசினிமாஸ் கூடிய மதிப்பெண் வந்து 5-3. ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு படத்தை வந்து கன்வின்சிங்காக ஒரு நல்ல டயலாக்கு எல்லாத்தையும் வச்சு, முக்கியமாக ஹரிஷ் பரேட்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்கான நடிப்பு, அதெல்லாம் உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தார். செல்வகுமார் பாப்பா நல்லா வேலை வாங்கி அந்த படத்தை இயக்கியிருக்கார். படத்துக்கு ஜாக்கிசினிமாஸ் கூடும்போது 5-3 வந்த இந்த வாரம் வந்த படங்களில் ஓகே ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம். வேறு என்ன, இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.